உங்களுக்கு சமாதானம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக இருக்கட்டும். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆமென். வணக்கம். நாகமானுடைய குஷ்டரோகம் நம்ம எல்லாரும் வேதத்தில் வாசிச்சிருப்போம். இந்த நாகமான் ஒரு ராஜாவுடைய படைத்தளபதி. இவருக்கு இருக்கிற அந்த வியாதியை எலிசா என்கிற ஒரு மனிதர் சுகப்படுத்தி திரும்பவும் அவர் நாட்டுக்கு அனுப்புகிறாரு. இப்போது இந்த இடத்துல கேயாசி என்கிற அந்த எலிசாவுடைய வேலைக்காரனாக இருந்த அந்த மனுஷன் பணத்துக்கு ஆசைப்பட்டு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையான அந்த காரியத்தை விட்டுட்டு தேவனுக்கு பிரியமில்லாமல் நாகமான்கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் பணமும் வஸ்திரமும் அதாவது ட்ரெஸ்ஸை கொடுங்கன்னு கேட்குறாரு. இப்படி கேட்ட அந்த மனுஷனுக்கு எலிசா சொன்ன வார்த்தை, இது காலமா, இப்போ போய் இதை நீ கேட்குறியே, அந்த மனுஷனுடைய நாகமானுடைய குஷ்டரோகம் உன்னை பிடிக்கும் அப்படின்னாரு. அன்பானவர்களே, இது காலமா, யோசித்து பாருங்கள். இந்த நாட்களில் தேவனுக்கென்று உங்களுடைய காரியங்களில் நீங்கள் வேலை செய்ய இடங்களில் எல்லா நேரத்திலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். சாட்சியாய் வாழ்வோம், தேவனுக்காக எழும்புவோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. முன்னான காரியங்களை நாம் முன்னெடுத்து செல்லும் பொழுது, தேவ ராஜ்யத்துக்கென்று நாம் எழும்பும் பொழுது நிச்சயம் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. வேதம் அழகாக சொல்கிறது, நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து தேவனிடத்திலே சேர கடவோம். இன்றைய நாளில் தெய்வ பாதத்தை ஒப்புக்கொடுங்கள். அன்பு தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் கேயாசியைப் போல அல்லாமல் தேவனுக்கு பிரியமுள்ள ஜனங்களாக இருந்து தேவராஜ்யத்தை நடப்பிக்க ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து உம்மிடத்திலே திரும்ப எங்களுக்கு உதவி செய்யும். பாவத்தை நாங்கள் பிடித்து கொள்ள இல்லாமல் பரிசுத்தத்தை பிடித்து கொண்டு தேவன் நீதிக்காக பிழைக்க உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் பிதாவே, ஆமீன். இன்றைய நாளில் நீங்கள் எலிசாவை போல வைராக்கியமுள்ள சந்ததியாக இருக்க வேண்டும் என்று காலை வேளையில் நாங்கள் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். செய்தாரே எத்தனை யோகிர்